புண்ணாக்குதான் தண்ணியில் காலையிலே ஊற வச்சதுனால எல்லாம் ஊறிடுச்சு. இதுதான் இப்போ மாட்டுக்கு ஊற்றலாம். வாங்க, ரெண்டு பால் மாடு இருக்குது, இதுக்கு கொஞ்சம், இந்த தொட்டிக்கு கொஞ்சம். நல்லா ஆட்டினாக்கா அந்த புண்ணாக்கு வரும், நம்மளுக்கு தனியாக எண்ணெய் வரும். இதுதான் மாட்டுக்கு ஊற வச்சு நம்ம இப்போ ஊற்றணும் இல்லைங்களா, அதுதான் இது. இதுதான் தீவனம், ரெண்டு டப்பா கொட்டிக்கலாம். தீவனத்தை கொட்டிக்கலாம், இதுக்கும் கொட்டிக்கலாம். இது வந்து பால் மாட்டுக்கு தான் அந்த புண்ணாக்கும் தீவனமும், சென மாட்டுக்கெல்லாம் சாதா தவிடு தான் போடுவோம். ரெண்டு பால் மாடு, இவ ஒரத்தி மே ஏதவா போகலாம் வா. தண்ணி குடிக்குதா? தண்ணி குடித்ததும் இனிமேல் பால் கறக்க வேண்டியதா? இவை எப்படி குடிக்கிறா பாருங்க, தொட்டிக்குள்ளார தண்ணிக்குள்ளார தலையை விட்டுக்கிட்டு எப்படி குடிக்கிறா பாருங்க. இவ இந்த கருவாச்சி சூப்பராக குடிப்பா. உள் நீச்சல் அடிக்கிற மாதிரி மூக்கை உள்ளார விட்டுக்கிட்டு எப்படி அடிக்கிறா. உள்ளார தீவனம் அந்த புண்ணாக்கெல்லாம் தேடி எடுத்து குடிக்கிறா. இப்போது இவ தண்ணி குடிக்கிறதங்காட்டி நாம் என்ன பண்ணவும் போய் தீவனம் இருக்கலாம். ரெண்டு வகையான தீவன பிள்ளை இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும், இந்த பில் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். ரெண்டு வகை, இது வந்து அடர்த்தி நிறையா இருக்கும், இது வந்துட்டு அடர்த்தி கம்மியாக இருக்கும். ஒரு நாலஞ்சு பில்லு இருக்குதுன்னா இது 10 பில் வரும். பில்லு தான் இப்போ அறுக்க போகிறோம். இது எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போது இந்த காடு எல்லாமே மாட்டுக்கு தீவன பில்லு தான், ஊனி வச்சுருக்குறோம். மழை வந்தது, அதனால் காடு ஃபுல்லாகவே ஊனிட்டோம். இப்போது நம்ம தீவனம் அறுக்க போகலாம். இப்போ இந்த தீவனம் அறுத்தேன், ஆனால் அது பத்தாது. இன்னும் ஒரு இவ்வளோ அறுக்கணும் மாட்டுக்கு. பாருங்கள், இந்த பெல்ட் வண்டி டயர் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் மாட்டுக்கு தீனி போடுவோம். மாட்டுக்கு தீனியாக அறுத்தாச்சு. இப்போது செனமாடு வந்துட்டு ரெண்டு இருக்குது, இவ ஒருத்தி மொத்தம் ரெண்டு செனமாடு. இந்த வந்து சிகப்பு மாட்டை பால் கறந்துக்கலாம். இந்த காம்புலாம் அழுக்கு இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி க்ளீனாக கழுவிடலாம். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, இல்லைனாட்டி கழுவுறத நல்லா காமிக்கலாம். கையில் கொஞ்சம்னா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் வந்துட்டு காம்பில் தடவுனா தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லாத வளவளன்னு வரும் பால். இப்போ நான் எப்படி பால் கறக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பால் கறந்து காமிக்கிறேன், அதனால தான் ஒத்த கையில் கறந்துட்டுருக்கேன். இதே ரெண்டு கையில் கறக்கணும். இப்போது கறந்து முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போது இந்த மாடு பால் கறந்து முடிச்சிட்டேன். என் கையெல்லாம் பாருங்கள், பால் பார்த்தீங்களா எவ்வளோ நுரையோடு இருக்குது. இந்த பால் இந்த கேனில் ஊற்றிடுவோம். இது போல் சுத்தமான பால்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பால் ஊற்றியாச்சு. இவ தான் கிரு கண்ணு குட்டி, இவ இப்போ கண்ணுக்கு ஊற்றுடலாம். இப்படி கண்ணு விடணும், கண்ணு விட்டுட்டு கொஞ்சம்னா பால் குடித்ததும் இந்த கண்ணுக்குட்டி இழுத்து கட்டிடலாம். நம்ம இப்படி குடித்தாதான் மாடு வந்து பால் சுரப்பு விடும். இப்போ இழுத்துக்கலாம். இப்போது இவ வந்துட்டு பால் குடிப்பா, அது தண்ணி குடிப்பா, அதங்காட்டி நாம் பால் கறந்துடலாம். இப்போ இந்த ரெண்டாவது மாடு பால் கறக்கலாம். இவ கொஞ்சம் ரொம்ப பயந்தாங்கி, அதனால் வீடியோ பயந்துக்கிட்டே தான் எடுக்கிறேன். திடீர்னு ஏதோ ஃபோன் இருக்கும், பயந்துட்டு ஓடிடுவாள். இப்போ நம்ம ரெண்டாவது மாடு பால் கறந்தாச்சுங்க. இது ஒரு 7 லிட்டர் கேனு, ரெண்டு மாட்டு பால் கறந்து முடிச்சிட்டோம். ஒரு 5.5 லிட்டர் 6 லிட்டர் பக்கமாக வரும். இப்போ இவங்கள மூடி வச்சுட்டு இவங்களை அவுத்து விட்டா போய் தீனி சாப்பிடுவாங்க. இப்படி தான் டெய்லியுமே இந்த வேலை செய்ய டெய்லியுமே நடக்கும் இந்த வேலை. செனமாட்டுக்கெல்லாம் வைக்கப்பில்லு போட்டுக்கலாம். நம்ம மழை இல்லாத காரணத்தினால
பால் மாட்டுக்கு மட்டும்தான் பச்சை தீனி போட முடியுது. பச்சை தீனி வந்துட்டு பால் மாட்டுக்கு போட்டால் தான் பால் கறக்கும், வைக்கல் புல்லு போட்டாக்கா பால் கறக்காது. அதனால் சேனை மாட்டுக்கு மட்டும் அந்த புல்லை போட்டுடலாம். இப்போ இவளுக்கு தீனி போட்டுடலாம். இவங்களுக்கு வர தீனி தாங்க. சரி, நம்ம இவ்வளோ வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. வீட்டுக்கு போனாக்கா வீட்டு வேலை இருக்குது. எங்களுடைய வில்லேஜ் வாழ்க்கையே இது தாங்க. இப்படி தான் நாங்கள் வாழுவோம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே பால் கறந்தாச்சு, தீவனம் அறுத்தாச்சு, இனிமேல் பால் கண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். நாங்கள் எங்கள் வில்லேஜோட வாழ்க்கை முறை. எங்கள் சேனல், என்னுடைய சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. வில்லேஜ் லைஃப் ஆர்ஜே சத்யா. இவ்வளோ நேரம் என்னுடைய சேனலில் வீடியோவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க ரொம்ப.